இப்போ நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன், அந்த சினாரியோவில் யார் வெயிட்டு இல்லை யார் ரொம்ப வெயிட்டு கிடையாது அப்படின்றது நீங்கள் இன்னும் ஜட்ஜ் பண்ணுங்கள். பிட்காயின் வந்து இப்போது $100,000 இருக்குது, ஓகேங்களா? சடனாக ஒரு பையர் வரார், பையர் வந்து எனக்கு இமீடியட்டாக 1000 குவான்டிட்டி அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆர்டர் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதே நோ 1 லேக் ப்ரைஸில் பிட்காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது இன்னொரு பையர் வராரு, அவர் வந்து எனக்கு 2000 குவான்டிட்டி வேணும், ஆனால் இப்போ நான் வாங்க மாட்டேன், 98,000 வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் ஆர்டர் போடுறார். ஸோ இப்போது இந்த 2000 குவான்டிட்டி வாங்குறத ரெடியாக இருக்கிற இந்த 98,000 ப்ரைஸில் வாங்கின ஒரு பையரு, ப்ளஸ் இப்போது இமீடியட்டாக நான் ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கிக்கிறேன், $100,000 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர், இவர் ரெண்டு பேரில் யார் வந்து பயங்கர வெயிட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறதா இருந்தோன்னா, இந்த இமீடியட்டாக 1000 குவான்டிட்டி வாங்கின ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர் தான் வெயிட். ஏன்னா ஈ நோ சம்திங் தென் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதனால தான் அதிகமான குவான்டிட்டியை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே டைரெக்டாக போய் வாங்கிடுறாரு, ஏன்னா ஈ டசன்ட் வாண்ட் டு வெயிட். ஸோ இதை தான் வந்து கிரிப்டோவில் மேக்கர் அண்ட் டேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்கர்ன்ற யாருன்னா இந்த லிமிட் ஆர்டரில் போட்டு வெயிட் பண்ணுறவங்கலாம் மேக்கர், டேக்கர் யாருன்னா இமீடியட்டாக இந்த மார்க்கெட் ஆர்டரில் போய் வாங்குறவங்கலாம் டேக்கர். ஸோ ஓவராலாக இந்த கிரிப்டோ மார்க்கெட்ஸில் இந்த டேக்கரோட ஆக்டிவிட்டியை நம்ம மானிட்டர் பண்ணோன்னா, ஓகே இவங்க இமீடியட்டாக இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு நம்மளை விட பெட்டர் டிசிஷன் தெரியும் அப்படின்றத ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ ட்ராக் பண்ணி அது மூலியமாக நம்ம ட்ரேடிங் டிசிஷன் எடுத்தோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு டேட்டாவை நிறைய பேர் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓவரால் டேக்கர் ஆக்டிவிட்டியை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஒரு ஓவரால் ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லாகின் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் கோ டு மோர் அண்ட் கிளிக் ஆன் அனலிட்டிக்ஸ். அதில் கிளிக் பண்ணோடனே அதில் ஆப்ஷன்ஸ் டேட்டா எல்லாமே அதில் லோட் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அதில் டேக்கர் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும், அதில் எல்லா எக்ஸ்பைரியும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து சே சப்போஸ் நீங்கள் வெறும் கரண்ட் டே எக்ஸ்பைரி மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா வெறும் கரண்ட் டே மட்டும் எக்ஸ்பைரி மட்டும், D1ன்றது வந்து கரண்ட் டே எக்ஸ்பைரி கொடுத்துட்டு இதர் லாஸ்ட் 1 hour 12 hours அது நீங்கள் எது வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அதில் கம்ப்ளீட்டாக 4 டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கால் பையர்ஸ், எந்த எத்தனை நம்பர் ஆஃப் நோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் கால் பையர்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் புட் பையர்ஸ், அதேமாதிரி கால் செல்லர்ஸ், புட் செல்லர்ஸ், இந்த 4 கேட்டகரியாக பிரிச்சுருவாங்க. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிவிட்டு கால் பையர்ஸ் மட்டும் வைக்கிறேன். ஸோ அதிகமான கால் பையர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்றதுல வந்து இந்த பாரில் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $116,000 அந்த இடத்துல இருக்கிற நோ பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு அதிக நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்க, கால் பையர்ஸ் இருக்காங்க. அதேமாதிரி இப்போ நான் புட் பை செலக்ட் பண்ணுறேன்னா புட்டில் அதிக நம்பரும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல அதிக நம்பர் ஆஃப் பீப்புள் ஹவ் பாட் த புட்ஸ். ஸோ இதுதான் ஓவரால் கால் பை அண்ட் புட் பைக்கான ஓவரால் ரேஞ்ச். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த இடத்துல அதிகமான ஆக்டிவிட்டி இருக்குன்ட்டு. ஸோ இதுவே எனக்கு வந்து ஒரு புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமாக எங்கே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியணும்னா நான் இதெல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடுறேன், டிசேபிள் பண்ணிவிட்டு புட் செல்லர்ஸ் மட்டும் வைக்கிறேன். ஸோ இது புட் செல்லர்ஸ். ஸோ புட் செல்லர்ஸ் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓவராலாக நோ டேக்கர் ஆக்டிவிட்டியில் எங்கே வந்துருக்கு, மார்க்கெட்டாக பர்ச்சேஸ் பண்ண மார்க்கெட் ஆக்டிவிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணுது, மார்க்கெட் ஆர்டராக பர்ச்சேஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 1,02,400. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான புட் செல்லர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஓவர் அதே இது மற்ற நோ ஸ்ட்ரைக்ஸ். காலில் பார்த்தோன்னா ஜஸ்ட் நம்ம காலை டிசேபிள் பண்ணுவோம். இப்போ கால் பார்த்தோன்னா மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ நோ 1,11,200 ஸ்ட்ரைக்கு தான் அதிக நம்பர் ஆஃப் பீப்புள் டேக்கர் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஷன் செல்லிங் சைட்லேருந்தும் பார்க்கலாம், ஆப்ஷன் பையிங் சைட்லேருந்தும் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் செல்லிங் சைடில் பார்த்தோன்னா கால் ஆப்ஷன் சைடில் எங்கே அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்குது, புட் ஆப்ஷன் சைடில் அதிக கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அதேமாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு கால் பை அண்ட் புட் பை எல்லாத்துலேயுமே ஓவராலாக தெரிஞ்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணியே நமக்கு ஆக்சுவல் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது அப்படின்றது கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்ஷன் செல்லர் பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்ப்போம், ஏன்னா அவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் அவங்க ஒரு மார்க்கெட் ஆர்டரை போட்டு நிறைய குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டிசிஷன் மச் இன்ஃபார்ம்டாக இருக்கும் மற்றவங்களை விட அப்படின்னு அர்த்தம், ஏன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்குன்றதுனால. ஸோ இப்போ அதே மாதிரி லாஸ்ட் 4 hoursல கரண்ட் டே எக்ஸ்பைரியில் எங்கே அதிக நம்பர் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் அதை தாண்டி மார்க்கெட் மேலேயும் போகாது, அது தாண்டி மார்க்கெட் கீழேயும் போகாது, புட் ஆப்ஷன் சைடில் கால் ஆப்ஷன் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிக்கெஸ்ட் பார் இதில் இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் ரெனோ ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் அட் 1,11,000. அதேமாதிரி மேக்ஸிமம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விச் இஸ் 1,02,800. ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் அஸ் லாங் அஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் ஒருத்தவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னா பை 5:30 எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இந்த கிட்ட வர்றது மேலே நோ டுவர்ட்ஸ் இந்த லெவல் கிட்ட போகுதுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணலாம், இல்லை மார்க்கெட் டுவர்ட்ஸ் இந்த லெவல் கிட்ட வருதுன்னா நீங்கள் பை பண்ணலாம், ஏன்னா அந்த இடத்துல தான் ஹியூஜ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ரீட் பண்ணதுக்கப்புறமா யூ கேன் சேஞ்ச் இட் பேஸ்ட் ஆன் த டைம் ஃப்ரேம். சே சப்போஸ் எனக்கு வந்து லாஸ்ட் 12 hoursல தெரிஞ்சிருக்கணும், லாஸ்ட் 12 hoursல எந்த இடத்துல அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்குது,
இல்லை லாஸ்ட் 24 ஹவர்ஸில் எனக்கு எந்த இடத்துல அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இல்லைனா ஜஸ்ட் எனக்கு லாஸ்ட் 2 ஹவர்ஸில் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன்ஸில் அதிக ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம்ஸ் வேணுமோ அந்த டைம் ஃப்ரேம், லார்ஜர் த டைம் ஃப்ரேம் ஒரு ஹையர் நம்பர் ஆஃப், ஓகே ஒரு லாஸ்ட் 8 ஹவர்ஸில் இவ்வளோ மார்க்கெட் ஆர்டர் போயிருக்கு அஸ் அன் ஆப்ஷன் செல்லரா, எந்த இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் போயிருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் கன்விக்ஷன் வரும். இல்லை எனக்கு கரண்ட் டே எக்ஸ்பைரி வேணாம், எனக்கு நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரியும் சூஸ் பண்ணி அந்த இடத்துல எந்த எந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் டே வேணாம் எனக்கு மந்த்லி எக்ஸ்பைரியில் வேணும்னா டேரெக்டாக நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி எந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா மந்த்லியை விட கரண்ட் டேதில் தான் மோஸ்ட்லி வந்து ஆக்டிவாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரைக்ஸ். அதை சூஸ் பண்ணியும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், ஓகே எந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, இந்த ஓகே இந்த இடத்துல பேசாமல் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கால் ஆப்ஷனையும் இல்லை இந்த புட் ஆப்ஷனையும் நான் ஷார்ட் பண்ணுறேன், இல்லைனா டேரெக்டாக ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் வெயிட் பண்ணுறேன் மார்க்கெட் இந்த லெவல் கிட்ட போகட்டும், போகணுன்னே நான் ஷார்ட் பண்ணலாம், இல்லை மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த லெவல் கிட்ட வந்துச்சுன்னா நான் பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு இன்ஃபார்ம்டு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இந்த டேட்டா ஒன்லி ஃபார் பிடிசி அண்ட் இடிஎச் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இடிஎச் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இடிஎச்சும் செலக்ட் பண்ணலாம். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இடிஎச் 25,060 இருக்குது. ஸோ இப்போது அதிக நம்பர் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், கால் பை அண்ட் புட் பை இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வெறும் ஆப்ஷன் செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2,600. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் இப்போ 2560, ஆனால் 2,600 பெரிய ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோ சீக்கிரத்தில் அது கிராஸ் பண்ணி போகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி புட் ஆப்ஷன் செல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் இந்த இடத்துல 2,500. ஸோ மார்க்கெட் 2560 இருக்குது. ஸோ 2,500 மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையும் புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் செல்லர்ஸை வச்சுட்டு மேக்ஸிமம் டேக்கர் ஆக்டிவிட்டி, மேக்ஸிமம் மார்க்கெட் ஆர்டர்ஸ் எங்கே ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே எந்தெந்த இடத்துல அதிகமாக மார்க்கெட் ஆக்டிவிட்டி ப்ளேஸ் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டிசிஷன் எடுத்துக்கலாம். சரி சப்போஸ் இந்த இடத்துல 2,500 புட் ஆப்ஷனையும் 2,560 இந்த கால் ஆப்ஷன் இது ரெண்டுத்தில் தான் வந்து மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்றது ஏற்றுக்க மாதிரி தெரிஞ்சிக்கலாம். இது லாஸ்ட் 1 ஹவர். ஸோ நீங்கள் 4 ஹவர்ஸில் எப்படி 6 ஹவர்ஸில் எப்படி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிட்டு யூ கேன் ஃபைனலைஸ் யுவர் டிசிஷன். ஸோ பேசிக்கலாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மார்க்கெட் ஆர்டர்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கில் இருக்குது அப்படின்றது தெரியும் போது நமக்கு ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் பண்ணி மேலேயும் போகாது, இல்லை பிரேக் டவுன் பண்ணி கீழே வராதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் டிசிஷன் செய்தர் நீங்கள் ஆப்ஷன் செல்லராக அந்தந்த ஸ்ட்ரைக்ஸில் நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அஸ் அ ஃபியூச்சராக இடிஎச் ஃபியூச்சர்ஸ்லையோ இல்லை பிடிசி ஃபியூச்சர்ஸ்லையோ மார்க்கெட் இந்த ப்ரைஸு கிட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இல்லை சப்போர்ட் கிட்ட போகும்போது நீங்கள் ஷார்ட்டோ இல்லை பையோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சர்ஸ்லையும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டேக்கர் ஆக்டிவிட்டி அனாலிசிஸ். ஸோ ஓவராலாக நம்ம ப்ரைஸை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கிரிப்டோவில் இருக்கும் போது இன்ஃபார்ம்டு பெட்டர் ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ டேக்கர் ஆக்டிவிட்டி முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு மார்க்கெட் ஆர்டர்ன்றதுனால லிமிட் ஆர்டரை விட இதில் போடுற ஏன்னோ இதில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் செல்லையோ இல்லை ஃபியூச்சர்ஸ்லேயே ட்ரேட் பண்ணும்போது யூ ஹேவ் நோ ஹையர் சான்ஸ் ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஸோ இதுதான் ஐ வாண்ட் டு கன்வே திஸ் வீடியோ. இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.